Hi friends, welcome to Banu Samayal. இன்னைக்கு நான் செய்ய போறது உருளைக்கிழங்கு போண்டா. போண்டானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு போண்டான்னா கேட்கவே வேண்டாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா சீக்கிரமா இந்த டிஷ்ஷ செஞ்சு கொடுத்து அசத்திரலாம். உருளைக்கிழங்கு போண்டா செய்ய தேவையான பொருள் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு உருத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண வெங்காயம் 1, மிளகாய் 1, மல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். போண்டாக்கு உள்ள வைக்க தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் சூடானதும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கிளறிட்டு மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கிளறிட்டு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து கிளறிடுங்க. அடுத்து உருத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு உருளைக்கிழங்குல எல்லா இடமும் உப்பு காரம் படுற வரைக்கும் கிளறிட்டு, கடைசியாக மல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. மசாலா ஆறினதும் கையில் ஆயில் தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருங்க. இப்போ போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு 100, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுட்டு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு சோடா உப்பு 1 சிட்டிகை சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. போண்டா மாவு மிக்சிங் கொஞ்சம் கெட்டியாக இப்படி இருக்கட்டும். வானலியில் எண்ணெய் சூடாகிட்டு 1 உருளைக்கிழங்கு உருண்டையை எடுத்து மாவில் முக்கி எடுத்துட்டு எண்ணெயில் மெதுவாக போட்டுருங்க. அடுத்து இன்னொன்றும் போட்டுருங்க. போண்டா முங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கட்டும், அப்போ தான் போண்டா உருண்டையாக கிடைக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கம் வெந்ததும் எண்ணெயிலிருந்து போண்டாவை எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு போண்டா குண்டு குண்டாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். போண்டாவை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்ல மணக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.